உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதனால் மனசு ரொம்பவே கஷ்டமாக குழப்பமாக இருக்கா? அந்த குழப்பத்திலேருந்து விடுபடுறதுக்காண்டி நீங்கள் அடுத்தவங்க கிட்டே போயிட்டு அட்வைஸ் கேட்குறீங்களா? அப்போனா இந்த பதிவு உங்களுக்கு தான். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்கள் கார்த்திக், இது கார்த்திக்கின் தேடல். ஒரு நாள் ஆசிரியர் தன்னுடைய வகுப்பறையில் மாணவர்களுக்கு பாடம் எடுத்து கொண்டிருந்தார். அப்போது ஆசிரியர் தன்னுடைய மாணவர்கள் 5 பேரை அழைத்து இராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் என்ன வித்தியாசம் என கேட்டார். அப்போது முதல் மாணவன் சொன்னான், மகாபாரதத்தில் 5 சகோதரர்களும் இராமாயணத்தில் 4 சகோதரர்களும் இருந்தார்கள் என்று பதில் கூறினான். அடுத்ததாக 2வது மாணவன் வந்தான். அந்த 2வது மாணவன் பதில் சொன்னான், இராமாயணத்தில் ஒவ்வொரு சகோதரனுக்கும் ஒவ்வொரு மனைவி இருந்தார்கள், ஆனால் மகாபாரதத்தில் பஞ்சபாண்டவர்கள் 5 பேருக்கும் திரௌபதி மட்டுமே மனைவியாக இருந்தாள் என்றான். அடுத்ததாக 3வது மாணவன் சொன்னான், இராமாயணத்தில் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்தான், ஆனால் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞானவாசமும் செய்தார்கள் என்றான். அடுத்ததாக 4வது மாணவன் வந்து சொன்னான், இராமாயண புத்தகத்திற்கு கருப்பு அட்டையும் மகாபாரத புத்தகத்திற்கு நீல அட்டையும் என்றான் ஒரு புத்திசாலி. கடைசியாக 5வது மாணவன் வந்தான், இராமாயணத்தில் ராவணன் பெண்ணாசையால் அழிந்தான், ஆனால் மகாபாரதத்தில் துரியோதனன் மண்ணாசையால் அழிந்தான் என்றான். ஆசிரியர் ஒரே ஒரு கேள்விதான் கேட்டார். ஆனால் 5 மாணவர்களும் 5 விதமான பதிலை கூறினார்கள். இப்போது நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த 5 விடைகளில் எது சரியான விடை என்று. என்னை கேட்டால் இந்த 5 விடைகளுமே சரியான விடைகள் தான் என்பேன். ஏன்னா அந்த 5 மாணவர்களின் மனநிலையிலும் அவரவர்கள் கூறிய பதில்கள் அவரவர்களுக்கு சரியானவையே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதை சமாளிக்க ஏதாவது ஒரு முயற்சி நாமளும் எடுத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஆனால் நம்மளால சில பேருக்கு அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காண முடியலை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்தவங்கக்கிட்ட போயிட்டு ஆலோசனை கேட்குறோம். இதனாலேயே நம்முடைய வாழ்க்கையில் பல பேருக்கு நிம்மதி இல்லாமல் போகுது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அல்லது வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் அடுத்தவங்கக்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்டால் அவங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதே தான் சொல்லுவாங்க. நமக்கு என்ன பதில் தேவை, நமக்கு எது சரியாக இருக்கும் என்பதை அவங்க அறிய மாட்டாங்க. ஆனால் நீங்களும் அவர்கள் சொன்ன அந்த அட்வைஸை எடுத்துக்கிட்டு அப்படியே வாழ ஆரம்பிப்பீங்க. ஆனால் பிரச்சனை சரியாகவே ஆகாது, இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதனால் உங்களுடைய பிரச்சனைக்கான விடை எது சரி எது தவறு என்பதை அடுத்தவர்களிடம் போய் கேட்காதீங்க. எது உங்களுக்கு சரி என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அந்த பிரச்சனைக்கான விட வேற எங்கேயும் இல்லை, அது உங்ககிட்ட தான் இருக்குது, அதுவும் உங்கள் ஆள் மனசில் தான் இருக்குது. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டமோ அல்லது பிரச்சனையோ வந்தாலும் அதற்கான விடையை நீங்கள் அடுத்தவங்கக்கிட்ட போயிட்டு அட்வைஸ் கேட்காதீங்க. அந்த பிரச்சனைக்கான பதிலை நீங்களே உங்ககிட்ட கேளுங்க. உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதையே கடைசியாக செய்யுங்க. எப்படி அந்த ஆசிரியர் ஒரு கேள்விக்கு அந்த மாணவர்கள் 5 பேரும் 5 விதமாக பதில் சொன்னாங்களோ, அதே மாதிரி நீங்கள் போயிட்டு அடுத்தவங்கக்கிட்ட அட்வைஸ் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுடைய பிரச்சனை கடைசி வரைக்கும் சரியாகவே ஆகாது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையையும் நீங்களே சரி செய்து பழகிக்கொள்ளுங்க. அப்படி பழகி கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். இன்னைக்கு நம்மளுடைய இந்த பதிவு இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக், இது கார்த்திக்கின் தேடல். வாழ்க தமிழ், வளர்க தமிழனின் பண்பாடு. நன்றி, வணக்கம்.